இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு பிடிக்கும். இத பொதுவான கேள்வியா கேட்டப்ப 100ல் 80% பேர் சாப்பாடு தான் பிடிக்கும் சொல்லியிருந்தாங்க. அதாவது 10ல் 8 பேர் ஃபுட்டிஸ். நம்மளோட டெக்னாலஜி ஜொமேட்டோவிலையும் ஸ்விக்கிலையும் என்ன ஆர்டர் பண்ணலாம்னு தொடங்கி மாஸ்டர் செஃப் குக்கு வித் கோமாளி வரைக்கும் ரசிக்கும்படியே அமைஞ்சிருக்கு. நம்ம அம்மாவோ ஒய்ஃபோ ஒரு செஃப்போ ஏன் நாமளே ஏதாவது சமைக்கலாம்னு நினைக்கும் போது கையில் எடுக்கிற பொருள் பூமியில எப்படி விளைஞ்சிருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படியே யோசிச்சிருந்தாலும் உலகத்துல முதல் விவசாயம் எப்படி நடந்திருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான பதில் விவசாயம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சதுக்கு முன்ன நம்ம ஆதி மனிதனா இருந்த காலத்துல என்னவெல்லாம் சாப்பிட்டுருப்போம் தெரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கு நம்ம 70 லட்சம் வருஷம் பின்னோக்கி போகணும். 70 லட்சம் வருஷத்துக்கு முன்ன 4 கால நடந்த உயிரினம் 2 கால நடக்க ஆரம்பிச்ச சமயம். அந்த இனத்துக்கு பேரு ஆஸ்ட்ரலோபிதிகஸ். இது கிட்டத்தட்ட சிம்பன்சி போனோபஸ் இனத்துக்கு நெருக்கமான உயிரினம், அதாவது நம்மளோட நேரடியான ஆன்செஸ்டர். ஆப்பிரிக்காவில் இதோட ஃபாசில்ஸ் கண்டுபிடிச்சப்ப இப்போ இருக்கிற ஹியூமன்ஸ்க்கும் அந்த இனத்துக்கும் குடல் அமைப்பு 2 மடங்கு பெரிதாக இருந்தது. இதுக்கான காரணத்தை தேடுறப்ப அப்போ அந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸ் போனோபஸ் சிம்பன்சி இனங்கள் எல்லாம் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 2000 கலோரி செலவுக்கு உணவுகளை எடுத்துக்குது. இந்த கலோரி லெவல்ஸ் ஹியூமன்ஸ் எடுத்துக்கிற அளவுக்கு இருந்தாலும் இந்த இனம் ஒரு நாளைக்கு 7 முதல் 8 மணி நேரம் உணவை மெல்ல வேண்டியதா இருந்தது. ஆனா மனிதர்களுக்கு ஒரு நாளைக்கு உணவுக்காக எடுத்துக்கிற நேரம் அதிகபட்சமா 2 மணி நேரமே போதுமானது. இந்த இனங்கள் அதிகபட்சமா எடுத்துக்கிட்ட உணவு கொட்டைகள் விதைகள் பழங்களா இருந்தது. ஸோ சாப்பாட்டுக்காகவே அதிக நேரம் செலவிட்டதாலும் எனர்ஜிக்காக அதிக நேரம் உணவை தேட வேண்டியதா இருந்ததாலும் அதோட குடல் பகுதி பெரிதா இருந்திருக்கலான்னு ஒரு காரணத்தை முன் வச்சாங்க. ஆனா இதை விட உறுதியான விளக்கம் 30 லட்சம் வருஷத்துக்கு முன்னா வாழ்ந்த ஹோமோ எரெக்டஸ் இனத்துக்கிட்ட கண்டுபிடிச்சாங்க. அதே ஆப்பிரிக்கால கண்டுபிடிச்ச ஹோமோ எரெக்டஸோட ஃபாசில்ஸ் ரிசர்ச் பண்ணும் போது அதுங்களோட குடல் பகுதி இப்ப இருக்கிற மனிதர்கள் அளவுக்கு தான் இருந்திருக்குது. அதே அப்படி ஆஸ்ட்ரலோபிதிகஸ் இனத்துக்கு இருந்த பெரிதான குடல் பகுதி அடுத்த கட்ட பரிணாமமான ஹோமோ எரெக்டஸ் இனத்துக்கு எப்படி சின்னதா மாறுச்சு? ஹோமோ எரெக்டஸ் வாழ்ந்த காலகட்டத்துல அதிக அளவு காட்டுத்தீ மற்றும் எரிமலை வெடிப்புகள் நடந்திருக்கு. இந்த ஹோமோ எரெக்டஸ் இனம் பொதுவாக மாமிச உண்ணிகளா இருந்திருக்கு. ஸோ அப்போ ஏற்பட்ட காட்டுத்தீயால முதன் முதலாக மாமிசத்தை சுவைக்கும் போது அந்த டேஸ்ட் அதுங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு. ஸோ இப்போதான் முதல் மனிதன் புரிஞ்சுக்கிறான் உணவை பச்சையாக சாப்பிட்றத விட வேக வச்சு சாப்பிடும் போது இன்னும் ருசி அதிகமாக இருக்கும் அப்படின்னு. பிறகு இதையே பழக்கமாகவும் மாற்றிக்கிட்டான். பொதுவாக மனித குல வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஆராய்ச்சியாளர்கள் பழங்குடியின மக்களை தான் ஆராய்ச்சிக்கு உட்படுத்துவாங்க. மோஸ்ட்லி எல்லா நாட்டு பழங்குடியின மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு நடைமுறை ஆண் இனம் வேட்டைக்கு போறது, பெண் இனம் தங்களை சுற்றி இருக்கிற பகுதியில் விவசாய பணிகளை கவனிக்கிறது. இந்த ஒரே ஒரு விஷயம்தான் விவசாயம் எப்படி உருவாகி இருக்கலாம்னு ஒரு தடயத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்தது. சவுத் ஆப்பிரிக்கா ஜோகன்ஸ்பர்க்ல டாக்டர் லீபர்கர் தலைமையில ஒரு வகையான ஹியூமன் ஆன்செஸ்டர் இனமான ஹோமோனாலடி இனத்தை கண்டுபிடிச்சாங்க. ஏற்கனவே இந்த இனத்தை பத்தி கம்ப்ளீட் டீட்டெயிலாக போட்டிருக்கோம், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பாருங்க. ரைசன் ஸ்டார் குகையில கண்டுபிடிச்ச ஆல்மோஸ்ட் எல்லா எலும்புகளும் பெண்களும் குழந்தைகளுமா இருந்திருக்கு. அந்த குகையில இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல ஆண் இனத்தோட எலும்புகளை கண்டெடுத்தாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இப்ப இருக்கிற பழங்குடியின மக்கள் மாதிரியே அவங்களும் பெண்களை வேட்டையாடக்கூடிய பழக்கத்துக்கு உட்படுத்தல. இயற்கையாவே ஆண் இனத்தை விட பெண் இனத்துக்கு உடல் வலிமை கொஞ்சம் கம்மி. சோ வேட்டைக்கு போகும்போது ஆண்கள் அளவுக்கு பெண்களால ஈடு கொடுத்து வேட்டையாட முடியல. இந்த காரணத்தால பெண் இன குகையில குழந்தைகளை பார்த்துக்கிட்டு முக்கிய பங்காற்றி இருக்கலாம். காமனா ஆண் இனம் வேட்டைக்கு போனா திரும்பி வர சில நாட்கள் ஆகும். இந்த டைம்ல குகையில இருந்த பெண்கள் தங்களோட பசியை போக்கிக்கவும் குழந்தைகளோட பசியை போக்கவும் குகைக்கு பக்கத்திலேயே கிடைச்ச கிழங்குகள் பழங்கள் விதைகள் கொட்டைகளை வைத்து தங்களோட பசியை போக்கிக்கிட்டாங்க. இதுல மிச்ச மீதி விதைகளை தூக்கிட்டு போய் வேற வேற இடத்துல போட்டிருக்காங்க. இதுக்கு சில மாதங்கள் கழித்து அவங்க அந்த குப்பைகளை தூக்கி போட்ட இடத்துல மீண்டும் செடிகள் முளைச்சிருக்கிறத பார்த்தாங்க. அப்போதான் சுய சிந்தனையா உணர ஆரம்பிக்கிறாங்க, விதைகளை மண்ணில் புதைச்சா மீண்டும் செடிகள் வளரும் அப்படின்னு. ஸோ விவசாயத்தோட முதல் சிந்தனை பெண்களுக்கு தான் உருவானது. விதை விதைக்கிற நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்ட கொஞ்ச காலத்திலே ஆப்பிரிக்கா சவானாக்கள்ல தட்ப வெப்பநிலை மோசமா மாற ஆரம்பிச்சது. இங்கதான் மனிதன் ஆப்பிரிக்கா விட்டு வெளியேறி தன்னோட வடக்கு நோக்கிய பயணத்தை ஆரம்பிச்சான். இந்த டைம்ல பூமியோட தட்ப வெப்பநிலை வெகுவா மாற ஆரம்பிச்சு பனியுக காலமும் உருவாக ஆரம்பிச்சது. நாடோடி வாழ்க்கையை சுட்டி திரிந்த மனித கூட்டம் தங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அடாப்ட் பண்ணிக்கிட்டான். இதனால இன்னொரு மனித இனமும் உருவாக ஆரம்பிச்சது, அது நியாண்டர்தல். இந்த நியாண்டர்தல் இனத்தோட எலும்புகளை கண்டுபிடிச்சப்ப அப்போ அவங்க எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டு இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க.
அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களோட பற்கள்ல இருக்கிற கால்சியத்தோட லெவலை வச்சு அவங்க என்னென்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட்டுருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்க நியர்ந்ததல் இன பற்கள்ல ஆராய்ச்சி பண்றப்ப அந்த இனம் 80% அளவுக்கு மாமிச வகைகளை தான் சாப்பிட்டுருக்காங்க. மீதி 20% கொட்டைகள், பழங்கள், காய்கறிகள் போன்ற விதைகளை விதைச்சு சாப்பிட்டுருக்காங்க. நம்மளோட ஆன்சஸ்டர் கண்டமிட்ட கண்டம் நகர்ந்து நாடோடிகளை சுற்றித் திரிந்த காலத்துல அவங்களோட பிரதான உணவா இறைச்சி மட்டும்தான் இருந்தது. உணவு கண்ட இடமே சொகுமா இருந்த மனிதனுக்கு இந்த இறைச்சி கிடைக்கிறதுல ரெண்டு விதமான பிரச்சனை இருந்தது. ஒண்ணு, உணவுக்காக அன்றாடம் உயிரை பணைய வச்சு வேட்டையாட வேண்டியதா இருந்தது. ரெண்டாவது, கிடைச்ச மாமிசம் சீக்கிரமே கெட்டு போக ஆரம்பிச்சது. காலமோ உருண்டோட ஆரம்பிச்சது. 20 லட்சம் வருஷத்துக்கு முன்ன பலியுகம் முடிஞ்சு எல்லாம் விலகி பசுமை உருவாக ஆரம்பிச்சது. நம்மளோட முன்னோர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிட்டா அதிக அளவு சக்தி கிடைக்கும் அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு கோதுமை, பட்டாணி, மஷ்ரூம், கிழங்கு வகையில அடையாளம் கண்டு வச்சிருந்தாங்க. மனிதனோட நாடோடி வாழ்க்கை பொதுவா நதிக்கரையோரமாவே இருந்திருக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து நைல் நதிக்கரையோரமா வந்து சேர்ந்தாங்க. அறிவியல் கண்டுபிடிப்பு படி மக்கள் 1000 வருஷங்களா இந்த பகுதியில தான் ஒரு நிலையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. விவசாயமும் எங்கதான் உருவாகி இருக்கலாம்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல தனக்கு தெரிஞ்ச விதைகளை கொண்டு விதைகள் விதைக்க ஆரம்பிச்சிருக்கான். விதை சில சமயம் வளர்ந்து கை கொடுத்துருக்கு, பல சமயம் கைவிட்டுடுச்சு. இந்த மாதிரியான விவசாயம் தனக்கு சரியா பயனளிக்கல அப்படின்னு உணர ஆரம்பிச்சான். பிறகு ஏன் இப்படி சொதப்பல் வருதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல மழை பொழியவே கைவிட்ட விதைகள் மீண்டும் முளைக்க ஆரம்பிச்சது. இப்போ உணர ஆரம்பிச்சா விதை விதைக்கிறதுக்கு தண்ணியோட பங்கு ரொம்ப முக்கியம்னு. மழை பெய்யும் போது விதைகள் விதைத்து உணவு தேவையை பூர்த்தி செய்துகிட்ட மக்கள் மழை இல்லாத டைம்ல உணவு பற்றாக்குறை வர ஆரம்பிச்சது. இந்த டைம் தான் அவங்களுக்கு ஒரு ஆக சிறந்த ஒரு யோசனையும் உருவாச்சு. அதாவது, நைல் நதி ஓட்டத்தை ஒரு இடத்துல தடுத்து நிறுத்தி தேவையான இடத்துக்கு திருப்பி விட்டு தன்னோட விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. இந்த முறை தான் இப்போ நாம பயன்படுத்திட்டு இருக்கிற நீர்ப்பாசன முறை. இந்த முறை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவங்க மழையை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமலும் விவசாயத்தை அதிக அளவு செய்யவும் ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்தில் மாமிசம் சாப்பிட்றது கைவிட முடியாத மனிதர் சிந்திச்சதால உருவானது தான் கால்நடை வளர்ப்பு. வேட்டையாடி கொண்டாதானே அந்த இறைச்சி கெட்டு போகும், கொல்லாம உயிரிழந்தா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் பழக்க ஆரம்பிச்ச மிருகங்கள் ஆடு, மாடு, கோழி, ஒட்டகம், பன்றி மாதிரியான உயிரினங்கள். விவசாயம் செழிப்பா உருவான காலகட்டத்துல தான் இன்னொரு யோசனையும் உருவாச்சு. அதாவது, மாடுகள் நம்மளோட 10 மடங்கு அதிக வலுவானது. ஸோ நாம நிலத்துல உழுறதுக்கு பதிலாக மாடுகளை உழ வச்சா வேலை இன்னும் சீக்கிரமா முடிஞ்சிடும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பிறகு விலங்குகளோட எச்சங்களையும் உரமாகவும் பயன்படுத்திக்கிட்டாங்க. பிறகு தனித்தனி பயிர்களா தனித்தனி இனங்களா 10 பயிரிட ஆரம்பிச்சான். பிறகு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வரும்போது விவசாயம் வளர தொடங்கியது. விவசாயம் வளர வளர மனிதன் நாடோடி வாழ்க்கையை விட்டுட்டு நாகரிக வாழ்க்கையை வாழ தொடங்கினான். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த சேனலை பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்க மாதிரி. அண்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ்டர் சயின்ஸ் தமிழ்.